நம்முடைய தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல வரைவு கிடாதுல்னால் நாம் முன்னர் சொல்லி வந்த அந்த துறைகளையெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த இடம் புரியும் அதாவது தலைமன் பார்த்தான் சந்தேகப்பட்டான் இருவரும் சேர்ந்தார்கள் பாங்கனை பார்த்தான் பாங்கன் உதவி செய்தான் தோழியை பார்த்தான் தோழி உதவி செய்கிறார் இந்த அகத்துறையில் தோழியினுடைய பாட்டு இருக்குது பாருங்கள் அதுதான் முக்கியத்துலேயும் முக்கியம் தான் பேசுவா தலைவி ரொம்ப பேச மாட்டார் தலைவன் பேசுவான் தலைவனுடைய பேச்சு தோழிகிட்ட பின்னாடி தோழியோடு வந்துடும் ஏன்னா தோழியினுடைய அந்த உதவியினாலே தான் தலைவன் தலைவி பின் கூடி கழிக்கிறான் அன்பர்களே இந்த களவு காலம் என்பது ரெண்டே ரெண்டு மாதத்தை தான் அந்த காலத்தில் நிர்ணயித்திருக்கிறார்கள் ரெண்டு மாதம் அதுக்குள்ளே இந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கோணும் ரெண்டு மாதம் கழிந்துச்சின்னு சொன்னால் அது ரொம்ப சங்கடத்தில் ஊன்றுரும் என்ன இந்த பெண்ணுக்கும் இந்த மானுக்கும் இருக்கின்ற தொடர்பு விழிப்பட்டுடும் இப்போ இவங்க யாருக்கும் தெரியாமல் முதல்ல அவங்க ரெண்டு பேர் அப்புறம் ரெண்டு பேருக்கு அடுத்தது அவனுடைய நண்பன் அவன் அதோடு சரி இடம் பார்த்து தலைவனை வியக்கிறதோடு அவன் கதை முடிஞ்சு போடும் அவனுடைய அந்த பாட் பின்னடி தோழி என்ன இவ தோழியர் கூட்டத்திலே இருக்கிறவள் தாரகை நடுவன் தன்மதி போல் இருப்ப தனியாக வரவே முடியாது இவ அது இயற்கை இறைவன் கொடுத்ததுனாலே அவள் தனியாக வந்தாள் அந்த தனிமையை இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்குறவ இந்த தோழி அதனால் தோழியை இவன் சந்தித்து அவளுடைய உதவியை கேட்கணும் அதெல்லாம் பெருசு அதெல்லாம் நான் இங்கே நமக்கு தேவையில்லை மாதவியினுடைய பாட்டில் தான் அது ரொம்ப முக்கியம் இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன் அதை இவன் என்ன பண்ணுவான் நல்லா அழகான முத்துக்களை எடுத்துக்கிட்டு பையில் போட்டுக்கிட்டு அந்த கடற்கரைக்கு போய் அவ தலைவி ஆங்கனிப்பா இந்த தோழியர் கூட்டத்திலேயும் முக்கியமான முதல் தோழி யாருங்கிறது இவன் கணக்கு போட்டுருவான் ஏன்னா இந்த காதலர்களுக்கு இருக்கிற கணக்குங்கிறது நமக்கு புரியாது அவன் சரியாக அவளை குறி வச்சு இவத்தான் அவளுக்கு முக்கியமான தோழிங்கிறத கண்டுபிடிச்சிருவான் அவள்கிட்ட போய் அருமையான முத்துக்கள் இருக்கு வாங்குறீங்களா அப்படிமா அவ என்ன மாலை இவன் ஏதோ ஒரு கணக்கில் தான் நம்மள்கிட்ட முத்து கொடுக்குறான்ட்டு ஊர்லேயும் முத்து இருக்கு தெரியுமில்ல ஊர் கடற்கரையிலே என்னையை கண்டுபிடிக்கின்ற நீங்கள் குளித்து கொண்டு வருகின்ற அந்த முத்துக்களை விட எங்கிட்ட இருக்கிற முத்துக்கள் மிக உயர்ந்தவை என்று சொல்லுவாள் அதை கையுறை மறுத்தல் அப்படின்னு அப்புறம் உடன்படுவாள் என்ன தலைவி மெலிதலை கண்டு இவள் கண்டு விதத்தில் இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிற்பாடு உதவி செய்ய வந்துருவா அதுக்கு பேர் ஏனல் காலு அது ரொம்ப அருமையான ஒரு பாட்டி சொல்கிறேன் ஏனல்காவல் இவளும் அல்லல் மான் வழி வருகுது இவனும் அல்லன் அதான் தினைப்புணத்தை காக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வர்ற அந்த இவளும் அதுக்காகவில்லை அதை சாக்கிட்டு வருகிறாள் இந்த பக்கம் மான் ஒன்று வந்துடுச்சான்னு காட்டுக்கிட்டு வர்றானே இவனும் மானை தோடிக்கிட்டு வல்ல ஏனல்காவல் இவளும் அல் மான் வழி வருகிறது இவனும் அல்லன் நரந்தம் கன்னி இவனோடு இவளடை நல்ல மனம் வீசுகின்ற மாலையை சூடியிருக்கின்ற இவனோடு இவளடை கரந்த உள்ளம் வெளியில் நமக்கு தெரியக்கூடாது என்று உள்ளத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஆனால் நமக்கு தெரியாத மாதிரி அப்படி நடிக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா மதுமறைந்து உண்டோர் மகிழ்ச்சி போல் அடுத்தவனுக்கு தெரியாதுன்னு சாராயம் குடிச்சிட்டு வந்தான்னா எப்படி இருக்கும் மது மறைந்து உண்டோர் மதுவை மத்தை தருகின்ற அந்த கல்லை மறைத்து உண்டவர்கள் பிறருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு வருவது போல இருக்கிறது என்ன இவன் தண்ணி அடிச்சிட்டு வந்து ரோட்டை அழைப்பான் நமக்கு தெரியும் பின்னாடி பார்த்தா இவன் எங்கேருந்து போகிறான் எப்படி போகிறான் ஆனால் அவன் ஸ்டெடியே போகிற மாதிரி அவனுக்கு நெனைப்பு என்ன அருமையான பாட்டு ஏனல் காவல் இவளும் மல்லல் மான்வழி வருகிறது இவனும் மல்லன் நரந்தங் கண்ணி இவனோடு இவளுடைய கரந்த உள்ளமுடு கருதியது புரிதே மதுமறைந்து உண்டோர் மகிழ்ச்சி போல் நம்முன் ஆணினர் போல இருக்கிறாங்க அப்படின்னு இவ தெரிஞ்சுக்குவா தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்வாள் அப்புறம் இன் அஞ்சு நாளாச்சு பத்து நாளாச்சு பதினஞ்சு நாளாச்சு ரெண்டு மாதத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆதலால் இப்போ தலைவியை விட தோழிக்குத்தான் அந்த பலு அந்த பாரம் அதிகம் ஆக இலக்கியங்களில் தோழிக்குத்தான் அந்த பாரம் ஆதலால் இவன் என்ன பண்ணுவா வரைவு கடாதல் எப்பா நீ இப்படி வந்து போயிட்டுருக்கிறிய எப்போ திருமணம் செஞ்சுக்க போகிற அப்படியே காலத்தை போக்கிட முடியுமா அப்படின்னு அவ கேட்பா நேராகவும் கேட்பா தலைவன் சிறைப்புறத்தானாக சிறைப்புறத்தானா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் நினைப்பான் அவன் காதில் விழுற மாதிரி சிறைன்னா உடுத்தடுப்பு அப்படி வர்றான் அவன் வர்றது இந்த தோழி தெரிஞ்சுக்குவா அவன் அந்த தாழம்புத்துக்கு தாழம்பு தாழம்பு அந்த புதருக்கு பக்கத்தில் அப்படி வர்றதே இவன் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படி வரும்போதே அவன் காதில் விழுற மாதிரி பேசுவான் அதை சிறைப்புறத்தானாக அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு வேலி வேறு ஒன்றும் இல்லை இல்லை நேரடியாக கூட சில காப்பா அதுக்கு வரைவு கடாதல் திருமணத்தை பற்றி அவனிடத்திலே பேசுதல் அப்படி பேசுகிற பாட்டை தான் முதல்ல இவங்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஆளு கோவலன் நான் இதை முதல்ல படிச்சிட்டேனே ஒழிய பொருள் சொல்லு உங்களுக்கு இந்த பின்னணியெல்லாம் வந்த பிற்பாடு தான் வரைவு கடாக முடியும் சும்மா ரோட்டில் போகிறவனு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எப்படா கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காக்க முடியாது இல்லை இந்த பாட்டு கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் கட்டி கட்டி அரிய சூழ் புய்த்தார் அறநிலர் இந்து யாழை ஏழை எம் யாங்கரிகும் மைய விதிகதிர் வெண்மதியும் கணமும் ஆமந்தே விளங்கும் வெள்ளை புரிவலையும் சங்கும் கண்டு ஆம்பல் பொரிய புகாரே எம்மூர் தலைவன்கிட்ட தலைவனுக்கிட்ட பேசுகிறார் ஒண்ணு பேசு அதான் ஒரு ஜாடையாக பேசுறது எங்கள் ஊர் எப்பேற்பட்ட ஊர் கடற்கரையில் வெண்மையான சங்குகள் வந்து அப்படியே அந்த அலைகளில் மோதி கடற்கரையிலே வந்து கிடக்கும் அதற்கு பக்கத்திலே முத்துகள் கிடக்கும் அந்த காணல் அந்த கடலைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்குது எங்கள் ஊர் எங்கள் புகார் நகரம் அந்த குளத்தில் அல்லி மலர்கள் அல்லி தாமரை நீர்பூவில் இந்த ரெண்டு பூவும் மொன்பும் முக்கியம் அடுத்தது குவளையை சொல்லுவார்கள் அது பெண்களுக்குனுடைய கண்ணுக்கு சொல்லும்போது அந்த குவளை மலரை சொல்லாமல் இருக்கவே மாட்டான் எந்த கவிஞனும் அது ஒரு நீர்ப்பூ தண்ணியில் இருக்கக்கூடிய பூ அல்லியும் தாமரையும் தண்ணீரில் இருக்கக்கூடிய பூ நீர்ப்பூ தாமரை காலையில் சூரியனை கண்ட பிற்பாடு மலரும் கதிரவனை கதிர கதிரவனை கண்ட தாமரை போல நிலவை கண்ட அல்லி போல எங்குவான் நிலவு வந்து அதனுடைய ஒளி வந்த பிற்பாடு அல்லி மலரும் இப்போ பூம்புகாரில் கடற்கரையில் வெள்ளை சங்குகள் வெண்மையான சங்குகள் அப்படி சங்குகளையும் ஒரு பெரிய சங்கு ஒன்று வந்து அப்படியே ஒதுங்கி கிடக்குது அந்த ஆண்ட அந்த கடற்கரை இந்தாண்ட குளம் அந்த குளத்தில் அள்ளி மலர்கள் இந்த கடற்கரையில் ஒரு பெரிய வெண்மையான சங்கு அந்த சங்குகளை சுற்றி முத்துக்கள் இந்த அள்ளி மலர்கள் என்ன பண்ணடித்தான் ராத்திரியில் அந்த சங்கு வந்து ஒதுங்கின பிற்பாடு சங்கனுடைய வெண்மை நிறத்தை இவைகள் நிலவனுடைய ஒளி என்றும் சங்கை சுற்றி கிடக்கக்கூடிய முத்துகளிலிருந்து புறப்படுகின்ற அந்த வெண்மையான ஒளியை நட்சத்திரங்கள் ஒளி என்றும் அல்லி பூக்கள் ஓ சந்திரன் வந்து விட்டது நட்சத்திரங்கள் வந்து விட்டன சந்திரனுடைய ஒளி நட்சத்திரங்களுடைய ஒளி நம்மேல் படுகிறது என்று சொல்லி அந்த பூக்கள் மலர்கின்றனவா இது உண்மையிலேயே நடக்குமா ஆனால் ஒன்றை ஒன்றாக நினைத்து கருதி மயங்கிச்சுங்க எங்கள் ஊரே நாங்கள் மட்டுமா மயங்கிவிடுவோம் கரிய மலர் நெடுங்கண் காரிக கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் கட்டி கட்டி அரிய சூழ் புய்த்தார் அறநிலர் இன்று யாழையும் ஏழையும் யாங்கறிவோம் ஐய கரிய மலர் நெடுங்கண் நல்ல கருமையான அழகிய கண்களை புரிந்து நெடுங்கன் காரிகை என் தலைவி அவளை புணந்த பிற்பாடு நான் உன்னை விட்டு புரிய மாட்டேன் பிரியினும் தெரிய மாட்டேன் என்று இந்த கடல் தெய்வத்தின் மேலே சத்தியம் எம்சிதானே ஒருத்தன் அப்படி ஜாடையா பேசுகிறா கடல் தெய்வம் காட்டி காட்டி இந்த கடல் தெய்வம் காட்டி காட்டி என்பதை நேர்களே உங்கள் நெஞ்சில் ஒரு கோடு போட்டு வைத்து கொள்ளுங்கள் கடைசியில் இந்த கடல் தெய்வத்தை வைத்துத்தான் மாதவி முடிக்கப் போகிறா வம்பே அங்கே தான் வரப்போகுது கரியமலர் நெடுங்காரிக்மும் கடல் தெய்வம் கட்டி கட்டி அரிய சூழ் புய்த்தார் புய்த்துக்கு அரிய சூழ் சூழ்நா சத்தியம் செய்து கொடுத்தது நான் உன்னை விட்டு பிரியேன் பிரியனும் சரியேன் பதினஞ்சு நாளில் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லப்படுகின்ற சூழ் அரிய சூழ் அதை பொய்க்க முடியுமா பொய்க்கக்கூட பொய்த்தா அது கதை வேறேங்கிறது அப்பேற்பட்டவர் பொய்த்து விட்டார் சொன்ன சொல்லை காப்பாற்ற இல்லையே அப்படின்னு சொல்கிறவ என்ன சொல்கிறா எங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியாது எதை பாராட்ட வேண்டும் எதை பாராட்டக்கூடாதுன்னு தெரியாது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு தெரியாது ஏழையம் ஏழைன்னு நிறுத்தில அறிவில்லாத அர்த்தம் ஏழைன்னு புவார் வறுமைன்னு நினச்சிடாதீங்க ஏழையம் யாங்க புதுவ பெண்களை அந்த ஏழையர் அப்படிங்கிற சொல்ல அந்த கவிஞர்கள் பயன்படுத்துவார்கள் அது அந்த பெண்ணுக்குரிய ஒரு இலக்கணமாக உண்மையும் கூடாது அந்த ஏழமை ஏழமையை உடைத்து மாறுன்னு வாங்க இந்த உலகமே அந்த பெண்கள் அது இப்படி உங்களுக்கு ஒரு இடம் சொல்கிறேனே அந்த ஏழமை அதாவது மிகப்பெரிய புத்திசாலி பிள்ளைகள் தான் அது ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது பெண்களுக்கு ஆனால் இந்த தன்மை ஒன்று உண்டு பெண்கள்கிட்ட எப்பொழுதுமே சீதை அசோகவனத்தில் இருக்கிறா இந்த இடம் சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் சீதை என்ன அசோகவனத்தில் எப்படி இருக்கான்னு அதை விவரிக்க வேண்டியதில்லை அராக்கியர்களால் தூங்கிவிட்டார்கள் இவளுக்கு தான் எப்போமே தூக்கம் கிடையாது மாதிரம் அளக்கும் கண்ணால் எட்டு மாதிரத்தையும் அவள் பார்த்துக்கொண்டிருக்கிறார் எந்தத்துக்கள் இருந்து ராமன் வருவான் இலக்குவன் வருவான் என்று பார்த்துக்கொண்டிருக்கின்ற சீரைக்கு தூக்கம் என்பது கிடையவே கிடையாது அவள் பக்கத்திலே அவளுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய திரிசடை வீடனுடைய பெண் அவர் அப்படி அவளை தூங்கிட்டு இருந்தா அவளை என்ன பண்ண விடிய காலம் அவளை தட்டி எழுப்பினா இவ அவள் உடனே டக்குன்னு அந்த தூக்கத்தை விட்டு எழுந்தாள் என்னம்மா இல்லை ஒரு ஒரு வண்டு ஒன்று ஒரு பொன் வண்டு என் காது ஓரம் ரீங்கார மட்டும் சென்றது அதை சொல்லலான்னு உடனே அம்மா அன் புன்வண்டு காதின் ஓரத்தில் ரீங்காரமிட்டு செல்லுகிறது என்று சொன்னால் நன்னிமித்தம் உனக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது நல்ல செய்தி நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு செய்தி உனக்கு சொல்கிறேன் நான் ஒரு கனவு கண்டேன் ரெண்டு சிங்கங்கள் அவைகள் யானை கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டு சிங்கங்களும் வருகின்றன யானை கூட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு மயில் இருக்கிறது சிங்கங்கள் யானை கூட்டத்திலே பாய்ந்தவுடனே இந்த யானைகளெல்லாம் பிழிந்து பிழிந்து கொண்டு ஓடுகின்றன மயில் அப்படி பறந்தது அந்த நேரத்தில் நீ என்னை எழுப்பிட்டம்மா எந்த நேரத்தில் இழுப்பிட்டா சிங்கங்கள் யானைகளை விரட்ட யானைகள் ஓட அந்த யானைகளாலே சூடப்பட்டிருந்த அந்த மயிலானது அப்படி பறக்கின்ற அந்த நேரத்தில் என்னை இழுப்பிட்டம்மா இப்போ சீரைக்கு புரியுது இல்லையே சிங்கங்கள் ரெண்டுன்னா ராம யானைகள் யானைகளெல்லாம் அறக்கர்கள் அறக்கர்களுடைய மத்தியிலே இப்போ இருக்கிறார் ஆக அறக்கர்கள் ஓடிவிட்டார்கள் யானைகள் ஓடிவிட்டன சிங்கங்கள் அவற்றை வென்றுவிட்டன மயிலும் அப்படி பறக்குது இப்போ சீதைக்கு என்ன தேவை பறந்து சென்ற அந்த மயில் அந்த சிங்கங்களை சேர்ந்ததா அதுதான் இவளுக்கு முக்கியம் அந்த இடத்துல நீ என்னை எழுப்பிட்டேமே இவை இவ என்ன பண்ணுறா சீதை இதுதான் ஏழமை அன்னையே திருச்சிலையை பார்த்து சீதை பேசுகிறா அன்னையே அதன் குறை என்று ஆயிழை இன்னமும் துயில்கிற இருகை குப்பினாள் அப்படின்னா கம்பன் அன்னையே அதன் குறைகான் கணவனுடைய குறையை காண்பதற்காக நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குண்ணா இது என்ன கனவு காண்றதுக்காக தூங்க முடியுமா என்ன இதைத்தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏழைமை அறிவில் அறிவில்லைன்னு சொல்ல அந்த போட போடக்கூடாது இருந்தாலும் அந்த அதை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இல்லாமல் பேசுகின்ற அந்த தன்மையை ஏழமை என்று சொல்கிறது ஏழையம் எம் எம் எரிய சூழ் மறுக்க முடியாத அல்லது தடுக்க தாண்ட முடியாத கடக்க முடியாத அந்த சத்தியத்தை பிறந்த புய்த்தார் அறநிலர் என்று அங்கே அவர் அறநில்லாதவர் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஏழையம் நாங்கள் அறிவில்லாதவங்க நாங்கள் சாதாரணமாக இந்த காணலில் இருக்கின்றவர்கள் ஒன்றை ஒன்றாக மயங்கி நாங்கள் உணர்ந்துக்குவோம் இதெல்லாம் இந்த தலைவனுக்கிட்டே தோடி சொல்கிறாள் ஒன்றை ஒன்றாக நாங்கள் மயங்குவோம் என்று சொன்னால் இன்னும் ஒன்றை பெரிய தலைவன் உயர்ந்தவன் உயர்ந்த குடியிலே பிறந்தவன் கல்விமான் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி என்ற தலைவனுக்குரிய இலக்கணங்கள்லாம் பொருந்தியவன் நாங்கள் கருதினோம் ஆனால் அப்படி இல்லையே